கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நுன்சாக் வெப்பனை பயன்படுத்தி எப்படி நம்ம எதிரிகளை தாக்குறது அப்படின்னு பார்த்து பார்க்க போறோம். அதுல குறிப்பா எதிரிகள் வந்து கம்பை கொண்டு தாக்க வந்தாங்கன்னா அதை எப்படி தடுத்துட்டு அவங்களை வீழ்த்துறது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சியில பார்ப்போம். இப்ப இந்த நுன்சாக் வெப்பனை பயன்படுத்தி எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இது முதல் நுணுக்கம், நம்ம தலையில ஒருத்தவங்க தாக்க வராங்கன்னா அதை எப்படி நம்ம வந்து தற்காத்துக் கொள்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப நம்ம தலையில அவங்க தாக்க வராங்க, அதை எப்படி தேக்கிறது அப்படிங்கறத கவனிங்க. ரெடி, ஒன், இது அப்பர் பிளாக். மறுபடியும் கவனிங்க, நம்ம நிலையில நிக்கணும். இவங்க வந்து அடிக்கிறாங்க, அடிங்க, போய் தேக்கறீங்க. தேக்கிட்டு கையை பாருங்க, இந்த கை மேல இந்த கை கீழே, அவங்க குச்சியை தள்ளுறோம், அவரோட முகத்துல நம்ம அடிக்கிறோம். ஃபோர்வர்ட் அட்டாக் கவனிங்க. மறுபடியும் நிக்கிறோம், ஒன், தேக்கறீங்க. தேக்கிட்டு தள்ளினதுக்கு அப்புறம் அவரோட முகத்துல நம்ம அடிக்கிறோம். அவ்வளவுதான், ரொம்ப சுலபமானது. இப்ப அடுத்த நுணுக்கம் பார்க்க போறோம். இந்த நுன்சாக்கு வெப்பனை பயன்படுத்தி நம்ம தலையில தாக்க வந்தா எப்படி நம்ம தற்காத்துக் கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு, இது அதை விட ரொம்ப சுலபமான நுணுக்கம் பாருங்க. அப்படி இப்ப வந்து தலையில அவங்க தாக்க வராங்க, கவனிங்க, தலையை தாக்குவாங்க. இப்ப இந்த தாக்க வரப்ப இந்த இடத்துல நம்ம நுன்சாக்கால ஜஸ்ட் ஒரு பிளாக் நம்ம கவனிங்க. மறுபடியும் கவனிங்க, தாக்க வராங்க, தாக்குவாங்க, பிளாக் பிளாக் பண்ணிட்டு அவங்கள அடிக்கிறோம். அடிக்கிறப்ப முன் இடத்துக்காக முன்னாடியும் முன் சென்று அடிக்கலாம், அப்படி இல்லைன்னா இருக்கிற இடத்துலயே அப்படி கை நீட்டி அடிக்கலாம். இப்ப மறுபடியும் கவனிங்க, இப்ப நம்ம இந்த நிலையில நிக்கிறோம், இப்ப அடிக்க வராங்க, வாங்க, அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம ஒரே ஒரு அடி, அதாவது தலையில ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சா அதுல இருந்து எப்படி நம்ம தற்காத்துக் கொள்றது அப்படின்னு பார்த்தோம். இப்ப தொடர்ச்சியா இரண்டு அடிகள் மூன்று அடிகள் அடிக்கிறப்ப அதுல இருந்து எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பாருங்க, இப்ப நான் முன் சென்று அவரோட தலையில நான் ஃபர்ஸ்ட் முதல்ல தாக்குறேன், கவனிங்க. ஒன், தலையில தாக்கிட்டேன், தேக்கிட்டாரு. தேக்கின மறு உடனே வயத்துல தாக்க முயற்சி பண்றேன், அதையும் தேக்கிட்டாரு. இப்போ உடனே அவரோட கழுத்து பகுதியில தாக்குறதுக்கு முயற்சி பண்றேன், அதையும் தேக்கிட்டாரு. இப்ப கவனிங்க, இப்போ தொடர்ச்சியா மூன்று தேக்கினதுக்கு அப்புறமா அதை குச்சி அவர் கீழே தள்ளிட்டு, குச்சி கீழே தள்ளுறாங்க, தள்ளிட்டு திரும்பி வயத்துல உதைக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்ப கவனிங்க, மறுபடியும் கவனிங்க, நிக்கிறோம், ரெடி பாருங்க, ஒன், டூ, த்ரீ, தள்ளுறாங்க, தள்ளின உடனே வயிற்று பகுதியில் உதைக்கிறாங்க. சரிங்களா, மறுபடியும் ஒன் டைமிங். ரெடி, இப்ப செய்தி காட்டிய நுணுக்கங்களை இப்ப மாணவர்கள் செய்வாங்க, அதை பார்த்து கத்துங்க. ரெடி கிளம்பு, குட், அப், ரெடி கிளம்பு, அப், ஃபிக்ளோஸ், போ, ரெடி, எடுக்கிற முறை, ரெடி, ஒன், டூ, த்ரீ, ஃபோர், குட், ரெடி, அகைன், ஆ, ரெடி, ஃபிட், எடுக்கிற முறை, ஆ, ஸ்டார்ட், அப், ஃபிக்ளோஸ், போ. இந்த நிகழ்ச்சியில் கம்பை கொண்டு தாக்க வந்தால் எப்படி நம்ம வந்து நுன்சாக் வெப்பனை பயன்படுத்தி நம்மளை தற்காத்துக் கொள்றது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதோட தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.
Huh.